பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஈஸ்வரனிடம் கேட்கலாம். ஈஸ்வரன், பழனி முருகன் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவிழா குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவுடைய முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய முருகன் வள்ளி தெய்வானையினுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி இன்று மாலை திருவண்ணாமலை கோவில் முன்பாக நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்திருந்தனர். பழனியில் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்றாக இந்த பங்குனி உத்தர திருவிழா இருந்து வருகிறது. கடந்த 18ஆம் தேதி பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவினுடைய 6வது நாள் நிகழ்ச்சியாக இன்று முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை மாலை பங்குனி உத்தர திருவிழாவினுடைய தேரோட்ட நிகழ்ச்சியானது மலை அடிவாரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் இன்றைய தினம் பழனிக்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். அதற்காக ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்களை எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் காவிரிகளை சுமந்து வந்து மலையடிவாரத்தில் மேலதாளத்துடன் காவிரிகளை சுமந்து ஆடி பாடி முருகனை வழிபட தற்போது மலை மீது சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பழனியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.